நெல்லை டவுன் கோடீஸ்வர நகரில் உள்ள கோடீஸ்வரன் விநாயகர் கோவிலில் முகப்பு மண்டபம், சால கோபுரம், விமானம் மராமத்து உட்பட பல்வேறு தெருப்பணிகள் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து கும்பாபிஷேகத்திற்கான பந்தல் கால்நாட்டு வைபவம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு பூஜைகள், சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை மற்றும் சிறுவர் சிறுமியரின் கலை நிகழ்ச்சிகள், 9ஆம் தேதி உத்தமி புத்திரன் என்ற தலைப்பில் வாசுகி மனோகரன் அவர்களின் சொற்பொழிவும் நடைபெறவுள்ளது. ஏற்பாடுகளை புரவலர் கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸ் கோடீஸ்வரன் மணி தலைமையில் பக்த பேரவை தலைவர் மீனாராம் பாலாஜி, செயலர் முத்துராஜ், பொருளாளர் செல்வப்பிரியா முருகன், உதவி தலைவர் ராதாகிருஷ்ணன், SSB தனபாலன் மற்றும் பக்த பேரவையினர் செய்து வருகின்றனர். சாமி கௌண்டன்ய புத்திரம் உத்திராளம் சீனிவாசம் ஆவயோக பக்த சகுடும்பான ராதாகிருஷ்ணன் சுஷிலா நம்யாஹ அங்காள ஈஸ்வர நாமதேசிய மாரி நாமதேசிய கஷேத்ரேஷோ ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக வைபவ கர்மணி பூர்வாதிக்கிரமேண ஸ்தம்ப பிரதிஷ்டா வைபவ கர்மணி பரிபூர்ணாதி மகாகணபதி அனுக்கிரகதா பிரகாத அனித்யர்த்தம் ஆலகேஷோ சுபிக்ஷ நித்ய அனையா பூஜா வைபவ சர்வசங்கட நிவாரண பிராப்த சித்தியர்த்தம் உத்தம் தேவ தேவோத்தமஸ்ய தேவதா சார்வபௌமஸ்ய பிரார்த்தனாய அகமத்யகர்ஷி அக்ஷதா தரதோனிரஸ்ய அப்படி வணக்கம் கருவுணம் ூபாணியே சகாசு தேவேதினிவகம் சிவம் சுபகம் சிவம் அபவித்ரபவித்ரோபா சர்வாவஸ்தாங்கதோபிபா லக்ஷ்மரே சாபமீஷாணம் சபாஜ்யாவிந்தரஸ்துதிகி பூர்பவஸ்து ஆயங்கோ கிருஷ்ணி ரக்ஷ தனமாதரமுனா
மாவட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் கோடீஸ்வர நகர் நகரத்தின் கோடீஸ்வர விநாயகர் திருக்கோவிலின் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்திர மகாகும்பாபிஷேக வைபவமானது வருகின்ற 9/9/2022 சுக்ல சதுர்த்தி அபிட்ட நட்சத்திரத்தின் சீர் சிறப்பமாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சிறப்பான வைபவங்கள் இன்று காலை 9:30 to 10:30 பந்தகால் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து காலை 6/6/2022 செவ்வாய்க்கிழமை அதிகாலை மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய முதல் முருகக் கடவுளை பிரார்த்தனை செய்து, அதைத் தொடர்ந்து சாயங்கால வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய பிரவேச பலி ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்கு செய்யப்படும் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 7/7/2022 புதன்கிழமை காலை மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரந்த நாகரிஷினி நவாகிரக ஹோமங்கள், தம்பதி பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை என்ற வைபவங்கள் நடைபெற உள்ளது. இது அனைத்து பூஜைகளும் பிராயசித்தம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தில் இதுமுதல் நித்திய பூஜைகளில் ஏதோ தவறுகள் நடைபெற்றிருந்தால் இந்த பூஜைகள் செய்தால் சிறப்பான எல்லா தவறுகளும் நிறைவேறும். அந்த தவறுகள் வந்து இனிமேல் தொடரக்கூடாது என்பதற்காக பூர்வாங்க பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து நவகிரக ஹோமங்கள், வாஸ்து சாந்திகள், மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேர நாகரிஷி நவகிரகங்கள், ஆயுஷ் ஹோமங்கள், தம்பதி பூஜை, கன்னியா பூஜை போன்ற வைபவங்கள் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சாயங்காலம் புதன்கிழமை மகாகணபதி கலாகர்ஷணம் செய்து முதல் யாகசாலை பூஜை என்று யாகசாலை மண்டப ஆராதனைகள், பஞ்சாக்னி பூஜைகள், அதைத் தொடர்ந்து முதல் கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது. 8/9/2022 அதிகாலை இரண்டாம் கால பூஜையானது சேரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சாயங்காலம் யாக மூன்றாவது யாகசாலை பூஜை 9/9/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை முகூர்த்தம் 5:30 to 6:30 சிம்ம லக்னத்தில் ஸ்ரீமதி கோடீஸ்வர மகாகணபதிக்கு விமானம் அனைத்திற்கும் கடம்பரப்பாடு செய்யப்பட்டு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்திர மகாகும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து மகாகணபதியுடைய அனுகிரகத்தை ஆன்மீக பக்தர்களுடைய அனைவரும் கலந்து கொண்டு தனதானியங்கள் போன்ற வைபவங்கள் வேண்டும், கல்யாண சுக நிகழ்ச்சிகள் வேண்டும், குழந்தை பாக்கியங்கள் வேண்டும், உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தனலாபங்கள் வேண்டும், அதைத் தொடர்ந்து கல்யாணமாகாதவருக்கு சீக்கிரமாக கல்யாணமாக வேண்டும், இது போன்ற பிரார்த்தனைகளை இந்நேரத்தில் மகாகணபதி கிட்ட பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை பெற்று எல்லா வைபவங்களும் சிறப்பூராக நடைபெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து எல்லா அனுகிரகமும் வேணும் என்று மகாகணபதியை பிரார்த்தனை செய்து ஆன்மீக பக்தகோடிகள் அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் விக்னம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று விநாயகரிடம் பிரார்த்தனை செய்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க மகாபக்தர்களுக்கு கைங்கரிய சபாய்க்கும் சீரும் சிறப்பமாக தன் தானியங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக மகாகணபதியை மகாமக்க மகாபக்த ஜனங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆலயங்களை வந்து மதுரை சுபிக்ஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் இருக்கிறது. ஆலயத்தில் என்ற ஒரு தவறுகளும் நடைபெறாமல் உள்ளதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதும் மகாகும்பாபிஷேகத்தில் அதுக்கு தான் பிராயசித்தம் என்று சொல்லக்கூடிய வைபவங்கள் நடைபெறுகிறது. பிராயசித்தம் எல்லா கோவில்களும் பிராயசித்தம் இல்லாத கோவில்களே இல்லை. எல்லா கோவில்களும் பிராயசித்தங்கள் இல்லாமல் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. பிராயசித்தம் இல்லாமல் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் அந்த கோவிலும் சுபிக்ஷமாக இருக்கிறது என்றதுதான் அர்த்தம். தவறுகள் நடைபெறும் உள்ளது, அந்த தவறுகள் நித்திய பூஜைகளை சரி செய்வதற்கான ஒரு வைபவங்கள், அதுதான் நித்திய பூஜை என்று சொல்லக்கூடியது. அந்த நித்திய பூஜைகளில் தவறுகள் இல்லாத உணவுக்கும் பக்தர்கள் வரும் சேவார்த்திகள் ஆலயத்தை வந்து சுபிக்ஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் எந்த ஒரு தவறுகளும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் முதல்ல. அதே போல் மக்கள் வந்து எல்லாரும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆலயமும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், இந்த கோவிலில் ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது, இந்த கோவிலில் ஒரு குப்பைகளோ குளங்களோ எச்சில்களோ துப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சங்கல்பத்தை நாமளே முதல்ல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயம் உடம்பை எப்படி சுத்தம் பண்ணி கொள்கிறோமோ அதே மாதிரி ஆலயம் உடம்பு ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிறது ஒரு வைபவம் ஒரு வார்த்தையானது உள்ளது. அந்த வார்த்தைகளுக்கு சமமாக நம்மளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய ஒரு நிர்ணயம். மகாபக்தர்கள் அனைவரும் இந்த கோடீஸ்வர மகாகணபதியினுடைய மகாகும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு எல்லா வைபவங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். கோடீஸ்வர மகாபக்த ஜனங்கள் சந்தோஷமாக
இருக்க வேண்டும். மகாகணபதியை எப்பொழுதும் எந்த ஒரு சுபர்கள்சியாக இருந்தும் பிரார்த்தனை செய்தால் அது நிறைவேறும் என்று எல்லாரும் ஒவ்வொருவதாக பிரார்த்தனை செய்து மகாகணபதிக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து சிறப்பு சாயங்காலம் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. அதை கலந்து கொண்டு ஒரு சொற்பொழிவும் நடைபெறுகிறது. வாசிகை மனோகர் சொற்பொழிவானது நடைபெறுகிறது. எல்லாத்திலும் கலந்து கொண்டு ஆன்மீக பக்தர்களுடன் மகாகணபதியின் அருள் பெற்று செல்லுமாறு மிக கமிட்டியின் சார்பாகவும் என்னுடைய ராஜேஷ் பத்திர சர்வசாதகன் என்னுடைய சார்பாகவும் பதிவிடம் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடன் வணக்கம். சிவனைய செல்வர்களே, அடியார் பெருமக்களை, அருள் தரும் கோடீஸ்வர விநாயகர் திருக்கோவிலில் ரெண்டாவது கும்பாபிஷேக விழாவிற்கான பந்தகால நாட்டு வைபவம் இன்றைய திருக்கோவிலின் முன்பாக ஒரு சிகப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலின் ரெண்டாவது கும்பாபிஷேக விழாவிற்கான இந்த ஏற்பாட்டினை இத்திருக்கோவிலின் புரவலர் திரு கோடீஸ்வரன் பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பக்த பேரவை சேர்ந்த திரு மீனாராம் பாலாஜி, திரு பல்குமார், திரு முத்துராஜ், திரு ராதாகிருஷ்ணன், திரு செல்வப்பிரியா முருகன் அவர்கள், திரு தினமலர் சீனிவாசன் அவர்கள், திரு எஸ் எம் சங்கர் அவர்கள், திரு குருகுலநாதன் அவர்கள், தனபாலனஜி அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், சேதுராமன் அவர்கள் மற்றும் முருகானந்தம் அவர்கள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் அனைவரும் தினமும் நடைபெறும் எல்லா மாலை நேர பூஜைகளிலும் கலந்து கொண்டு விநாயகர் அருள் பெற வேண்டுமாய் கை இந்த திருக்கோவிலின் பக்த பேரவை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமசிவாய்.